வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமர்ப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்யர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சார் உங்களை நேரில் பார்க்கணும் சார். நிறைய காரியங்கள்லாம் எனக்கு ஆன்மீக தகவலில் நடந்திருக்கு, ஆனால் எனக்கு நாள் தான் கிடைக்க மாட்டேங்கிறது, உங்களை பார்க்கவே முடியறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எங்கே போனாலும் சரி சார் அவங்க ஆன்மீக தகவல் நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டில் இருந்தும் சரி சார், யூடியூப்பில் நான் பார்த்து நான் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து இந்த பூஜையில் பண்ணி எண்ணற்ற மாற்றங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்துருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமைகளுக்கும் சரி, அதே மாதிரி நிறைய முன்னேற்றங்களுக்கும், என் பிரத்யேகமாக இவருடைய ஹாரோஸ்கோப்பில் இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறையா பேர் விருப்பப்படுறது உண்டு. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். 14/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 28 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 6:15 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம் நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு குழந்தைகள் தினம், திருவோண விரதம், நிறையா பேருக்கு விசேஷகரமான நாள். வியாபாரங்களுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போனோம் அப்படின்னு நினச்சி வேண்டின்றிருக்கிறவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள், நட்சத்திரம் கூடிய நாள். சப்தமி அப்படின்னு சொன்னாலே ரிஷிகளுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, காலை வேலையில் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். இருப்பினும் எல்லா வேலைகளும் சரிவர செய்கிறதுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாக இருந்துட்டுருக்கும். நண்பர்கள் மூலமான உதவிகள், சொந்த பந்தத்தின் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமான உதவிகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக பேசாத நபர்கள் கூட பேசி திருப்பியும் ஒரு சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள், புதிய பதவியை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம். பரணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், இருப்பினும் சிரமப்பட்டு வேலை செய்து நம்ம அந்த காரியத்தை சாதித்தே ஆகணுங்கிற முயற்சியில் நல்லபடியாக ஈடுபடுவேல். கடனுக்காக கடன் வாங்கிற தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியங்களை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ரொம்ப யோசிச்சு பல காரியங்களை பண்ணுவேன். எனக்கு அஷ்டமசனி, சில நேரங்கள் நன்மையாக இருக்குது, சில நேரங்கள் எதிர்மறையாக இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் பேசினா கூட தப்பாக புரிஞ்சுக்கிறா. சின்ன சண்டை தான், ஆனால் பூதாகாரமாக வெடிக்கிறதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டே ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பண்ணுவேன். அதே போன்று உங்கள் அமைதி கேட்டுற போலே அதை கலைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாள். எதையாவது பேசி உங்கள் வாயப்படுங்கிறது, எதாவது பேசி எதாவது சொல்ல மாட்டானான்னு இருந்துருக்கிறது. அதனால் பிறரை பற்றி பேசுவது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவா என்ன முயற்சி எடுத்தாலும் நம்மளோட தியானத்தில் அப்படியே இருந்துக்கிறதும் நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்பந்தமான துறையில் இருந்துருக்கிறவா, காட்டன் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவா, அதே மாதிரி வியாபாரங்கள் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு யாராவது தெரியாத நபர்களுக்கு பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சிபாரிசு செய்து ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் யாராவது கேட்டானா நமக்கு அது தெரியாத போது தெரியலேனே அதை சொல்லிக்கிறதும் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, பெருமை வியக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் நல்லபடியான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்திருக்கா ஒரு சில காரியங்கள் ஏதேனும் ரொம்ப முக்கியமாக இருந்தால் ஒரு 4-5 கழிச்சு அந்த காரியத்தை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அதனிலிருந்து வெளியில் வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், ஆலய பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அதே போன்று படிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்திருக்கும். திருவாதிர நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறவர்களுக்கு குடும்ப சம்பந்தமான சில பேச்சுவார்த்தையில் சில சங்கடங்கள் வந்தாலும் திருப்பி அதை பேசி சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் என்பது உண்டு.
திடீர்னு பணவரவுகள் எதிர்பார்த்து இந்த பணவரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்காக தெய்வீக பக்தி துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நல்ல நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏதேனும் ஒரு காரியம் அப்படின்னா பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை இரும்பு சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கு, மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்ச வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படித்து வேலை இல்லையன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்குலாம் நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரொம்ப நாளாக தடங்கள் இருந்து பேசாத இருந்தவா கூட திருப்பி பேசுறதுக்கு உண்டானதாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் மாறும். அதே சமயத்தில் போட்டிகளாக இருந்தவா உங்களை விட்டு விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் புதிய பதவிகளும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் நினச்ச கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் பெருகும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தடங்கள் இருந்த விஷயம் சில நேரங்கள் மனசை குழப்பினாலும் பிற நேரங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நினைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முயற்சி செய்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். ஏதேனும் பொருட்களை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை லாக் பண்ணி போட்டு போட்டு ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஒரு நபர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளிநாட்டில் வெளியூரில் இருந்து வந்திருந்தா, அவள் வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறா. அவள் என்ன பண்ணுறா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்க காலையில் சொல்லியிருக்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் இதனால கவனமாக வச்சுக்கணும், எங்கேயும் மறந்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதே சமயத்தில் அவள் என்ன பண்ணியிருக்கா, அந்த பாஸ்போர்ட், அவளுடைய பாஸ்போர்ட் வாலெட்டில் வச்சு அதே அந்த பாஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது தலகாணி கடையில் வச்சுருக்கா, அதை அவள் மறந்தாச்சு. மறந்து கொண்டு போய் நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு போனோம், நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருந்தோம், அது இன்னொரு வாலெட்டில் வச்சுருக்கா, ஆனால் நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுட்டோம், எங்கேயோ வச்சுட்டோன்னு சொல்லி தேடி 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 சொந்த பந்தங்கள்லாம் கேட்டு எங்கெங்கெல்லாம் போனாலும் திருப்பியும் திருப்பி அங்கேயே போய் கடைசியில் வந்து உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த தலகாணி இப்படி எடுக்கிறா, அது கீழேயே இருந்திருக்கு. அன்றைக்கி கார்த்தால் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், அது நினைவுக்கு வந்தது சார். ஐயோ, ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லும்போது இப்போ ரொம்பவே கவனமாக இருந்துட்டுருக்கேன்னு சொன்னால் அதே மாதிரி தான். சிம்மராசி என்பவர்கள் சின்ன சின்ன பொருட்களை எடுத்து வைக்கும்பொழுது கவனமாக இருக்கணும். அப்புறம் காணாமல் போயிடுத்தேங்கிற சில யோசனைகள் மனசில் இருக்கும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி வெஜிடபிள் சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தமாக புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எண்ணற்ற காரியங்கள் பயனுள்ளதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. எண்ணற்ற சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் வெற்றியடையும். கணவன் மனைவி கிடைக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு, படிப்பு சார்ந்த பொருளாதாரங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, பக்திமயமான நாள். சில நேரங்களில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். மாற்றம்னா என்ன, வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம். வேலை மாற்றம் பண்ணும்போது மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து டக்குன்னு வேலையை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறப்படாது. ரொம்ப கவனமாக இன்னொரு வேலையை பிடிச்சுண்டு இதை விடுறது நல்லது. விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துடும். குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்தோட சேர்ந்து இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். புதிய வீடு வாங்கி கட்டி அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றங்களும் வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. கன்னிராசி என்பவர்கள் பேப்பர் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்க, இரும்பு ஸ்டீல் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பாத்திர சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும், உலோகம் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தரும். ஜெம் ஸ்டோன்ஸ் ஷாப் வச்சுருவா, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவா. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில்வர் சம்பந்தமாக, வெள்ளி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதம் கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நினைச்ச காரியம் அனுகூல்யமாக இருக்கும். கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வாகனத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியவா, பிரயாணமே தன்னுடைய வேலையாக இருந்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்குலாம்
நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்காளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யதார்த்தமாக உதவி செஞ்சவா என்றைக்கோ ஒரு நாள் உதவி செய்வாங்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டாம். நம்ம உதவி செஞ்சுச்சா விட்டுறணும், அதை மறந்துடணும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும், பெர்ஃப்யூம் சம்பந்தமாக, அதுமாதிரி கெமிக்கல் சம்பந்தமாக, பெட்ரோலியம் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமான துறைகளில் வேலைகள் இருந்துருக்கோம். மரைன் இன்ஜினியராக இருந்துருக்கிறவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவர்கள் புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், சில நேரங்கள் அதிகமாக பேசிட்டோமோங்கிற எண்ணங்கள் நமக்கே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு தெய்வம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான சிந்தனைகள். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நம்மளாக தான் கச்சிதமாக முடிக்க முடியும்னு இருந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் முந்தி மாறி இல்லை, ஏஜ் ஆகிட்டங்காட்டி எனக்கு மாறுதோ அப்படிங்கிற எண்ணங்களும் இருந்துருக்கும். உடல் ரீதியான சில தெம்பு இல்லை, முந்தி இருந்தக்கூடிய அந்த தெம்பு இல்லையே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உழைப்பில் எந்த விதமான குறைச்சலும் இல்லாமல் நல்ல கடுமையாக வேலை செய்து உழைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஐடியில் வேலை செஞ்சுட்டு கேமரா சம்மந்தமான வேலை செஞ்சுட்டுருக்குவா, திரைத்துறையில் இருந்துட்டுருக்குறவா, நடிப்பு அதே மாதிரி பார்த்தா கமெடியனாக இருந்துட்டுருக்குறவர்களா, வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். கவிதை பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல பரிசுகள் வருது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். படிக்கிறதே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட பெற்றோர்கள் கூட நல்ல மன திருப்தியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருந்துருக்கும். நம்ம ஏதாவது பேசவும் மற்றவா ஏதாவது புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அதாவது நான் சொல்கிறது பார்க்குறவா ஏதாவது புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, உற்சாகமான நாள், நினைச்ச விஷயங்கள் அற்புதமாக காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய எண்ணற்ற செய்திகள்லாம் தெரிந்துப்பில், அறிந்தது கையளவு அறியாதது உலகளவுங்கிற மாதிரி அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமே. ஒரு நபரை போய் பார்க்க போகிற அந்த நபருக்கு உங்களுக்கு ரொம்ப நண்பராக இருக்கார், முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்யலை, ஆஹா என்ன ஒரு அனுபவம், நம்ம உதவி செய்வார்னு நினச்சோம் ஆனால் செய்யலை, இது ஒரு அனுபவம். அதே சமயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்கிற முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அவள் நேரம் எப்படியோ தெரியாது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலை, அப்போது ஒரு பெரிய அனுபவம். இந்த மாதிரி அனுபவப்பட்டு இந்த நிலையில் வந்து இனிமேல் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானமாக தெளிவாக இருந்துருப்பேன், அதன் பிரகாரமே செயல்படுவேன், நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதுவும் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவோ ஹோம் லோன் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி வரும். இந்த 7 ரசினி ஒரு பெரிய மாற்றத்தையும் மனதளவில் ஒரு திடகாத்திரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய பேசுறது பிடிக்காது, ஜெயிச்சாதான் இந்த காரியத்தை பிடிக்குங்கிற மாதிரி மனசுலேயே வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிப்பேன். அதே சமயம் உங்கள் காரியம் ஜெயிக்காட்டி அதை விடவே மாட்டேன், திருப்பியும் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியதாக. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு, குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் எதிர்மறையாக இருந்தவா அவட்ட எப்படி பேசாமல் விட்டா தப்பாகுமே நினச்சிருந்தா டக்குன்னு அவளே விலகி போயிடுவான். அன்னோன்யமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள்ட்ட எதிர்த்து பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது, எல்லாலையும் ஒரே மாதிரி பார்க்குறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வாடிக்கையாளர் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள், நம்ம ஒரு காரியத்தை நம்பி போன்றோம், அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா கோம்பு சட்டினா வரும். வீட்டிலையா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, ஏன்ப்பா திருப்பி இதே தப்பு பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல்கள் நம்மளுக்கு ஆகும். அதனால் அந்த காரியத்தை நம்மளே பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை எடுத்து நீங்களே ஐடியா பண்ணுவேன். ஐடியா தரத்துக்கு ஆள் இருக்கு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் நீ பண்ணுன்னு சொல்லுவாள்,
யார் அதுக்கு உண்டான முதலீடு கொடுக்கறது? நம்ம தான் முயற்சி பண்ணிக்கணும். அதனால் நம்ம தான் முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு மன உறுதிப்பாட்டோட சில சிபாரிசுகள் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அடுத்து 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 அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பெரிய பேக் போனில் நம்ம தான் இருந்து செயல்பட்டு ஆகணுங்கிற செயல்பாடுகள் இருப்பில் சில நேரங்கள் உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருக்கும். மருத்துவமனையில் இருந்துருக்கிறவளுக்கு திருப்பி வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்று. ரொம்ப வயசானவா இருக்கா ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். சில பேரை நம்பி ஒரு காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைய தினம் அதி அற்புதமான தினம். சில வேலைகளில் பல பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, கவலையே பட வேண்டாம், உங்கள் மனசில் எது திடகாத்திரமாக படுதோ அதை மட்டும் செய்தால் போதும், நிச்சயமாக அதுதான் நடக்கும், அதான் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும், வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பேச்சுத்துறையில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாகும், வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதுமாதிரி வேலை வாய்ப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு பாராட்டவே வேண்டாம் பாராட்டவே வேண்டாம், உங்களை குத்தம் சொல்லாமல் இருந்தாலே பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். மீனராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியாக சில சில குழப்பங்கள் இருக்கும், இருப்பினும் வேலை ரீதியான குழப்பங்கள் இருக்காது, வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு, வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும், குழந்தைகள் ரீதியான நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள சில தகவல்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் சார் உங்கள் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு நோட் எடுத்து ஒரு பேனா எடுத்துட்டு இதை நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை தான் நான் பண்ணுவேன், எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொன்னால். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், சில நேரங்கள் குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகள் வரும், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜாதக ரீதியாக ஒரு ஜோதிடர்கிட்ட போவேல அவர் சொல்லியிருப்பார், சார் இந்த குழந்தைக்கு உடல் உபாதைகள் இருக்குது, இந்த நேரத்தில் கண்டங்கள் இருக்குது, இந்த நேரத்தில் சரியில்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறது? சில குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னு அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் இந்த வயசு வரைக்கும் பாலாரிஷ்டம் இருக்குது, சரியில்லையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும். என்னால் வசதி வாய்ப்புகள் பெருசாக இல்லை, நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன நைவேத்தியம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் கவலையே கிடையாது, ஆனால் குழந்தைக்கு ஒன்று அப்படின்னா பதறி போயிடுவோம். நமக்கு எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல அதை பார்ப்போம், நம்ம மனசு மாறிவிடும், இந்த தப்பு பண்ணப்படாதுன்னு நினைப்போம், அதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம், ஏன்னா குழந்தைக்கு அங்கே உடம்பு சரியில்லை. ஸோ ஆக குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருப்பாள். பின்னாட் நாட்களில் இவரை வச்சு தான் என் உலகமே இருந்துட்டுருக்கு, இவன் நல்லா தான் நான் எப்போவுமே நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இவரை பார்க்குறாரோ இல்லையா என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களும் இருக்கும். ஆக அந்த குழந்தையுடைய ஜாதகம் ஒருவேளை அவங்க வந்து யமகண்டத்தில் பிறந்துட்டா ராகு காலத்தில் பிறந்துட்டா இது மனசில் ஒரு உறுத்தலே இருந்துட்டுருக்கு, நல்ல நேரத்தில் தான் பிறந்தானா இவன் நல்ல நல்லா இருப்பானா இவனுக்கு ஏதாவது உடம்பு வந்துருமா வந்துருமாங்கிற பயங்கள் இருந்துட்டுருக்கும். இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இவரை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, எந்த தெய்வம் வழிபாடு இவருக்கு துணை நிற்கும், அதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அம்பாள் வழிபாட்டுக்கு என்றைக்குமே ஒரு மகத்துவம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாள். இச்சாக்கிரியா ஞானாஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை, ஒரு தாய்க்கு வந்து தன் குழந்தை என்னங்கிறது தெரியும், பொறுமை யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா தாய்க்கு தான் அதிகமாக. அந்த குழந்தை எத்தனை தடவை குறும்பு பண்ணாலும் இருந்து பார்த்து பொறுத்து இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவாளாம், பின்னாடி அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்குமா. திட்டுவா அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சிப்பா, திட்டுவா அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சிப்பா, ரெண்டு அடி கொடுப்பா திருப்பி ஐயோ அடிச்சிட்டமே தன்னதானே அடிச்சுப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் தாய் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதே போன்று தான் அம்பாள், அம்பாள் என்ன பண்ணுவான்னா நமக்கு தேவையான தண்டனைகள் சின்ன சின்ன கொடுப்பா, இருப்பினும் ஐயோ அடுத்த நிமிஷம் என்னோட குழந்தையாச்சேன்னு அணைச்சிப்பாளாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்பாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா குழந்தைகள் நன்மையாக இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுறது ரொம்ப விசேஷம், எந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நாள் போடுறது ரொம்ப விசேஷம், குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணி போடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை நெல்லி, இந்த மலை நெல்லியை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக, அது பெருசாக இருக்கும் இல்லையா நெல்லிக்காய், அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு மேலே தேன் விட்டு மலை தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தையில சாப்பிடப்படுறது இல்லை மற்றவாளுக்கு கொடுக்குறதும் விசேஷமான பலன்கள் கொடுக்கும், ஆரோக்கிய மேன்மை பெறும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் சொல்லணும். இது அதி அற்புதமான ஒரு பரிகார முறை, பெரிய பெரிய பரிகாரங்கள் பண்ண முடியல, இந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கலாம். ஆக இது எப்போ பண்ணுறது? செவ்வாய்க்கிழமை 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 நாள், வீட்லையா கோயில்லையா, வீட்லேயும் பண்ணிக்கலாம் ஆலயங்களையும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவலாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சில வழிமுறைகள்
அதே சமயத்தில் இன்றைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.